पाप व्याघ्रादि रूढ़ क्षिप्र प्रसादि भगवान अय्यनय्यप्प स्वामी ये சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு அணியக்கூடிய முத்திர மாலையுடைய பெருமைகளை பார்த்துட்டுருக்கோம். பொதுவாக துளசி மாலையோ ருத்ராட்ச மாலையோ தான் இந்த முத்திர மாலைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக நம்ம கடையில் வைக்கக்கூடிய மாலைக்கும் இந்த முத்திர மாலைக்கும் உள்ள விசேஷம் என்ன அப்படின்னா, சபரிமலை யாத்திரைக்காக நம்ம சங்கல்பம் பண்ணி அந்த மாலையை அம்மா கையாலேயோ இல்லை குருநாதர் கையாலேயோ நம்ம அணியும் போது நம்ம உடல் பவித்திரமாகிறது, மனம் பவித்திரமாகிறது. அந்த மாலையில் சாட்சாத் ஐயப்பனும் அவனுடைய கண தேவதைகளும் குடியிருக்காளாம். அதனால தான் மாலை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஐயப்பனை பார்த்தா நம்ம விழுந்து வணங்குறோம். அந்த வணக்கம் அந்த தனி நபருக்கு இல்லை, அவன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலைக்கு. அப்போ அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த கணங்கள் இவனை பரம பவித்திரமாக காப்பாற்றுறாளாம். அதனால தான் அந்த கணங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வந்துடப்படாதுங்கிற காரணத்தினால நம்மளும் அந்த மாலையை பரம பவித்திரமாக காப்பாற்றணும். நம்ம எப்பவுமே அதனால தான் அந்த மாலையை நம்ம ஒரு துணியாலேயோ இன்னொரு கவர் பண்ணி வச்சுருக்கிற காரணம், ஏதாவது அசுத்தியான இடங்களுக்கு நம்ம போகிறதா இருந்தால் கூட அந்த மாலையில் எந்த அசுத்தமும் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற காரணத்தினால அந்த மாலையை நம்ம மூடி வச்சுருக்கோம். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், கல்பூர் ஆர்த்தி காட்டுமோ அந்த மாலையை எடுத்து வச்சு அந்த மாலையை எப்படி கல்பூரத்தை நெருப்புலாம் காட்டுவா, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பகவான் அதில் குடியிருக்கும் போது அவனுக்கு நம்ம திருப்பி ஒரு நெருப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அது பரம பவித்திரமாக தான் இருக்குது. அந்த மாலைக்கு உள்ள மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஐயப்பனே அந்த மாலையில் இருக்கான் அப்படிங்கிற அந்த பாவனையோடு நம்ம இருக்கணுமா. அதனால தான் அந்த மாலை அணிஞ்ச ஒருத்தனுக்கு எல்லா விதமான நியமங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகார நியமத்திலேருந்து எல்லா விதமான நியமங்களும் அந்த மாலையுடைய மாலைக்கு எந்த விதமான அசுத்தியும் ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுறது. ருத்ராட்ச மாலையும் துளசி மாலையும் இந்த முத்திர மாலைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் முத்திர மாலை அப்படின்னா உடனே அதில் ஒரு டாலர் இருக்கணும் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. பகவானுடைய சைதன்யம் அந்த மாலையில் உருக்கொள்றது, டாலர் மூலமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. அதே போல் நிறைய பேர் துணமாலைன்னு ஒன்று போட்டுக்கிற வழக்கம் இருக்குது. இந்த துணமாலையுமே எதுக்கு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக வச்சுருக்கக்கூடிய முத்திர மாலை கட்டாக எடுத்து அப்படின்னா நம்முடைய மனசுக்கு வருத்தம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் துணமாலை அப்படிங்கிறது. ஆனால் முத்திர மாலையவே நம்ம ஒழுங்காக பத்திரமாக ஜாக்கிரதையாக காப்பாற்றினோம் அப்படின்னா இந்த துணமாலைக்கு உண்டான அவசியம் இல்லை. 10 மாலை 15 மாலை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு முத்திர மாலை இருந்தாலும் போகும். யாத்திரை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மாலை ஒழுங்காக இருக்கா, அந்த கம்பிகள்லாம் ஒழுங்காக இணைக்கப்பட்டிருக்காங்கிறது ஒருக்கா நம்ம செக் பண்ணிட்டோம்னாலே போகிறோம். நிறைய மாலைகள் போட்டுக்கிறதுனால பெரிய பக்தன் அப்படின்னோ இல்லை பெரிய குருசாமி அப்படின்னோ தகுதியெல்லாம் கிடையாது. பல 50 வருஷம் 60 வருஷமாக ஒரே முத்திர மாலையோட இன்னும் யாத்திரையை தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். பல பேர் அந்த முத்திர மாலையை யாத்திரை முடித்த உடனே கழட்டி தூக்கி போட்டுட்டு 1 வருஷம் புது மாலை வாங்குறான், அதுவும் சரியான முறை இல்லை. அந்த ஒரே மாலையில் பகவானுடைய சைதன்யம் ஏற அது நமக்கு வழித்துணையாக கூட இருக்குமா. ஆக அந்த முத்திர மாலை அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். யாத்ரா சங்கல்பத்தோடு நம்ம அணியக்கூடிய அந்த மாலைக்கு தான் முத்திர மாலை அப்படின்னு பேர். இந்த முத்திர மாலை எப்போ கழுத்தில் விழுந்துருத்தோ அப்போ நம்முடைய நோக்கம் சபரிமலை யாத்திரை மட்டும்தான் இருக்கணும். இந்த விரதத்துக்கு உண்டான நியமங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே.